ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நான் உங்கள் சாண்டி. போன வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், ஒரு முக்கியமான பேர்டை பற்றி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. அது வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போது அந்த மேல் ஒன்று கும்மாளிச்சு துரத்திட்டுருக்கு, அந்த மேலே பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இந்த ஒரு பேர்டை மட்டும் நம்ம வீட்டில் வச்சு சுத்து பண்ணியிருக்கேன். இந்த பேர்டை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் பேர்டோட கிளியர் வீடியோவே. ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம ரேசிங் லாஃப்டை காட்டியிருப்பேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற என்னோடய கேஜ். இதில் தான் ஃபஸ்ட்டு நான் பேர்டு வச்சுருந்தது. இந்த பேர்டு வந்து நம்ம ரேசிங் லாஃப்டில் நாங்கள் கடைசியாக எடுத்த விடை தான் இது. நம்ம அந்த ரேசிங் லாஃப்டில் தான் வந்து ரேஸ் ஓட்ட போகிறோம். இந்த கேஜ் வந்து சும்மாவே இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ சென்னையில் வந்து ஓப்பன் ரேஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த சீசனில். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கேஜில் சும்மா ஒரு பேர்டை பறக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பேர்டு எடுத்துகிட்டு வந்து போட்டது. இது குட்டியாக இருக்கும்போது அந்த அளவுக்கு பேர்டை பற்றி எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போது பெருசானதுக்கப்புறம் வந்து பேர்டு பார்த்தா மிடில்லேருந்து லாங் பண்ணுற பேர்டு மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதை ஓப்பன் ரேஸ்க்காக வச்சுக்கலான்ட்டு இந்த பேர்டை ரெடி பண்ணி ட்ரைனிங் போட போகிறேன். இனி இந்த பேர்டு ட்ரைனிங் போடுறது, இந்த பேர்டுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறது, பேர்டுக்கு டிவார்மிங் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோங்களில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போது லாக்டவுன் வேறு போட்டுட்ருக்காங்க. அதனால் ரேஸ் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நடந்தாலும் நடக்கலைனாலும் இவனை இங்கே மாடியில் தான் பறந்துட்டு இருப்பான். ஸோ இவனை வச்சு ட்ரைனிங் போடுறது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போடுவேன். அப்புறம் இன்னும் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இவனோட ஃபாதர் மதர் ரெண்டுமே வந்து ரெண்டு பெரிய லெஜண்ட்ஸோட பேர்ட்ஸு. இதோட ஃபாதர் வந்து சிவகுமார் சாரோட பேர்டு, இதோட மதர் வந்து ரத்னகுமார் சாரோட பேர்டு. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். அதெல்லாம் ரொம்ப வெளியே வராத பேர்ட்ஸு, அதெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ரெண்டு பேர்டையுமே உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்ச நாளில். அப்புறம் வந்து இவனுக்கு பேரும் வச்சுருக்கோம். நிறைய பெரியவங்க லாஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ண பேர்ட்ஸுக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க. சரி, இவன் வந்து நம்மக்கிட்ட பறக்கிற ஒரே பேர்டு, அதனால் இவனுக்கு நாங்கள் தோனின்னு பேர் வச்சுருக்கோம். நான் வந்து தோனியோட பெரிய ஃபேன்னால் இவனுக்கு தோனின்னு பேர் வச்சுருக்குறோம். இனிமேல் வீடியோலேயுமே இவனை தோனின்னு தான் சொல்லுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாம் ஒன்றொன்றா அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.